வணக்கம். இந்த வீடியோல ஒரு பாட்டு குடும்பத்தை பத்தி, அதுலயும் ஐயப்ப மேல பக்தி பாட்டா பாடக்கூடிய ஒரு பாரம்பரிய குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். இவங்க அப்படி என்னென்ன ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா வீரனே வீரமணி கண்டனே ஐயப்பனை காண பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா காத்து ரட்சிக்கணும் கன்னிமார்களை கன்னிமூல கணபதி மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம். இந்த அத்தனை பாட்டுமே இந்த ஒரே குடும்பத்தில இருந்து வந்த பாட்டுக்கு தான். 1969 இருந்து ஐயப்ப மேல பாட்டு போடுறாங்க. அப்படியாக தலைமுறை தாண்டி தலைமுறையாக இன்னைக்கு வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னதான் 1940களில் இருந்தே ஐயப்பனுடைய சரித்திரத்தை நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை மேடை நாடகமா நடத்தி காட்டி தமிழ்நாட்டுக்குள்ள பூரா ஐயப்ப பக்தியை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாலும், 1950-60 வரைக்குமே நூற்றுக்கணக்கான பக்தர்கள், சில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சபரிமலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா அந்த காலத்தில் கஞ்சிக்கே லொண்டா போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எத்தனையோ பாமரசனங்களுக்கெல்லாம் கொட்டகைக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கிற ஐயப்பனுடைய நாடகத்தை போய் பார்க்கறதுக்கெல்லாம் பெருசா வாய்ப்பு கிடைக்கல. ஏதோ அங்கொன்னும் இங்கொன்னுமா ஐயப்பமார்கள் மாலை போடுறதையே ரொம்ப அதிசயமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியாக காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. 1969 ஒரு பாட்டு வெளியே வருது. இது வரைக்கும் ஐயப்பனை பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்காத ஆளுகளை கூட அந்த பாட்டோட வரிகளும் அதை பாடுறவருடைய அந்த குரலும் கட்டி போடுது. கந்தா முருகா அப்படின்னு சொன்னா நம்ம மனசெல்லாம் எப்படி கசிஞ்சு கரைஞ்சு போயிருமோ அதை போல, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அப்படி அந்த பாடகர் பாடின வரிகள் ஐயப்ப சாமி மேல ஒரு பக்தி பிரவாகத்தை உண்மையாகவே எடுக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் அந்த பாட்டோட கடைசியில 18 படி மீது ஏறிடுவாரு அவனை சரணடைவார் அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே மறந்திடுவார். இப்படி மணிகண்ட சாமி நம்ம ஐயப்ப சாமி தன்னோட புகழை தன்னோட மகிமைய வீரமணி சாமி வழியா அவர் பாடின பாட்டு வழியா பட்டி தொட்டி எல்லாம் பரவ வச்சாரு. தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா கர்நாடகால பூரா இந்த தமிழ் பாட்டு ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளை போல பக்கத்து ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட சாமிமார்கள் ஐயப்பனை பாக்குறதுக்காக ஆளா பறந்து வர ஆரம்பிச்சாங்க. அட இவ்வளவு எதுக்கு, இத்தனை வருஷமா அரிவராசனம் கேட்டுக்கிட்டு இருந்த மலையாள மக்கள் கூட யாருப்பா இவரு, நம்ம சாமியை பத்தி நம்மளுக்கு மேல ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு வீரமணி சாமி பாடின இந்த பள்ளிக்கட்டு சபரிமலை பாட்டை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்பவே பக்தி பரவசப்பட்டாங்க. சரி, 1970-80களில் கொடி கட்டி பறந்த இந்த வீரமணி சாமி யாரு, வீரமணி ராஜுவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேரை தாண்டி இந்த குடும்பத்துல யாரெல்லாம் ஐயப்ப பக்தி வளர்றதுக்கு காரணமா இருந்தாங்க, இவங்க குடும்பத்துடைய பாரம்பரியம் என்ன, ஐயப்ப சாமியை பத்தி இப்படி எல்லாம் பாட்டு பாடுறதுக்கு எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். வீரமணி சாமி, கே வீரமணி, இவங்க அப்பாவோட பேரு எம் கே கிருஷ்ண குஞ்சரம் ஐயர், அம்மா பேரு பாகீரதி அம்மா. 1936 இந்த தம்பதிகளுக்கு நம்ம கே வீரமணி சாமி பிறக்கிறாரு. இதுக்கு முன்னாலேயே அவருக்கு 4 வயசு மூத்த ஒரு அண்ணன் இருந்தாரு, அவரோட பேரு சோமு. இந்த சோமுங்கிற அண்ணன் தான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அப்படிங்கிற அந்த பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணவர், பாடினவர் அவருடைய தம்பியாக இருந்த நம்ம கே வீரமணி சாமி. அந்த காலத்துல எல்லாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சங்கர் கணேஷ் இப்படி இசையமைப்பாளர்கள் இருந்த மாதிரி இவங்க அண்ணன் தம்பி சோமுவும் அவருடைய தம்பி வீரமணி இவங்க ரெண்டு பேருமே ஒரு வலுவான கூட்டணியா இருந்தாங்க. இவங்களோட இசைப்பயணம் ஐயப்ப பக்தி இதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால இவங்க தாத்தாவை பத்தியும் தாத்தாவோட தாத்தாவை பத்தியும் நம்ம ஒரு 4 வரி தெரிஞ்சுக்கிறோம். அப்பத்தான் இவங்க எப்படிப்பட்ட ஒரு பக்தி பாட்டு குடும்பம் அப்படின்னு நமக்கு புரியும். இவங்க தாத்தாவுக்கு தாத்தா சிவகங்கை சமஸ்தானத்துல ஆஸ்தான சங்கீத வித்வான்
ராஜாவா இருந்திருக்காரு. ராமநாதபுர ராஜா இவங்க முன்னோர்களுக்கு ஒரு ஊரையே அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக திருநெல்வேலியை பூர்வீகமா கொண்ட இந்த குடும்பம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால சிவகங்கை சீமையில பெருங்கரைக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. 1800களில் பேரும் பெருமையும் வாங்கின அந்த காலத்து சங்கீத வித்வான்கள்ல இந்த தாத்தாவுக்கு தாத்தா கவிக்குஞ்சர பாரதி ஒரு முக்கியமான சாமியா இருந்தாரு. ஒரு சமயத்துல ஒரு நில பிரச்சனையில இவருக்கு உதவி செய்ய வேண்டி ஒரு 7 வயசு சின்ன பொண்ணாக பாவாட சட்டை போட்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மாவே அந்த வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஜட்ஜோட கனவுல வந்து இவருக்கு உரிமப்பட்ட நிலங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த நிலங்களை எல்லாம் இவருக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்திமானாக அப்படிப்பட்ட ஒரு இசை ஜாம்பவானாக இருந்தவர் தான் இந்த கவிக்குஞ்சர பாரதின்னு சொல்லக்கூடிய தாத்தாவுக்கு தாத்தா. இப்படி இவருக்கு இவ்வளவு பெருமை இருக்கும் போது அதே மாதிரியே நம்ம வீரமணி சாமியுடைய தாத்தா கோட்டீஸ்வர ஐயர் இவர் தான் தாய் ராகம்னு சொல்லப்படக்கூடிய கர்நாடக சங்கீதத்துல 72 மேலகர்த்தா ராகங்களையும் முதன் முதலா தமிழ்ல பாட்டுகளா பாடினவர். ரொம்ப பெரிய விஷயம் அது. சும்மா எடுத்தோம் பாடணும் அப்படின்னு பாடிட முடியாது. 72 ராகங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சொந்தமா பாட்டு எழுதி பெசகாம பாடி முடிக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாத காரியம் அப்பா அப்படின்னு நிறைய பேரு அந்த காலத்துல அவருக்கு பயங்காட்டி பார்த்தாலும் இவரை இந்த சாதனையை செய்ய வைக்கணும் அப்படின்னு சாமியே முடிவு பண்ணிருது. திருவையாறு தியாகராஜ சாமியே இந்த கோட்டீஸ்வர ஐயருடைய கனவுல வந்து உன்னால இதை செய்ய முடியும், செஞ்சு முடிப்ப அப்படின்னு அவருக்கு உறுதி கொடுத்து அதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில எல்லாம் அவங்க சிவகங்கையில இருந்து மெட்ராஸுக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இப்படி மெட்ராஸ்ல கபாலீஸ்வரர் கோயில உட்கார்ந்து அத்தனை பாட்டுகளையும் எழுதி இந்த 72 மேலகர்த்தா ராகங்கள்லையும் கோட்டீஸ்வர ஐயர் பாட்டுகளை பாடி முடிக்கிறாரு. இதனால அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பேரும் பெருமையும் கிடைச்சிச்சு. அப்படிங்கறதையும் தாண்டி முருகப்பெருமான் இவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. அதாவது உனக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள், உன்னுடைய தலைமுறைகள் அத்தனை பேருமே சங்கீதத்துல மிகப்பெரிய வித்வானாக இருந்து அவங்க பாடக்கூடிய பாட்டுகளை இந்த மக்கள் எல்லாரும் காலம் பூரா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கை, ஒரு வரத்தை இந்த கோட்டீஸ்வர ஐயருக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் காலங்காலமாக அந்த வரம் தான் இந்த தலைமுறை தலைமுறையாக தாண்டி வந்து வீரமணி சாமி அதுக்கப்புறமாவும் அவருக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அந்த குடும்பத்தார் நம்புறாங்க. ஆனா இவங்க இசை பயணத்துக்கு பிள்ளையார் சூழி போட்டது யாரு, எப்படி இவங்க ஃபீல்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்களோட தாய் மாமா நாகமணி அப்படிங்கிறவரு இவங்க ரெண்டு பேருக்கும் கர்நாடக சங்கீதத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த நாகமணி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தாத்தா கோட்டீஸ்வர ஐயர் 72 ராகங்களை பாடினார்னு சொன்னோம் பாத்தீங்களா, அவருடைய மகன், அவங்க வந்து இவருடைய தாய் மாமா, இவங்க ரெண்டு பேரும் கோட்டீஸ்வர ஐயருடைய மக வழி வந்த பேரங்க. அதனால தன்னுடைய தாய் மாமா கிட்டயே இவங்க சங்கீதத்தை கத்துக்கிறாங்க. அப்படி சின்ன வயசுல இருக்கும் போதே நிறைய தியாகராஜ கீர்த்தனைகள் அப்படிலாம் பாடிக்கிட்டு அங்கங்க கிடைக்கக்கூடிய கச்சேரிகள் எல்லாம் அவங்க பாட்டு பாடி வந்துகிட்டு இருக்கும்போது 1952 தான் முறையாக இவங்களுக்கு ஒரு தெளிவான கச்சேரி கிடைக்குது. 1952 இருந்து கச்சேரிகளை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, வெளி உலகத்துக்கு இவங்களை பத்தி தெரிய ஆரம்பிக்குது. அதே வருஷத்துல இவங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. அது எப்படின்னா, மெர்கன்டைல் பேங்க் ஆபீசர் ஸ்டாஃப்ஸ் அமெச்சூர் குரூப்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் ஒரு நாடக கம்பெனி இருந்தது. அப்போ பாலச்சந்தர் ஷோ இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நாடக கம்பெனி வச்சிருக்கும் போது நிறைய பேர் இந்த ஆர்வத்தின் காரணமாக நாடக கம்பெனிகள் ஆரம்பிச்சு அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய நாடகங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் இந்த மெர்கன்டைல் பேங்க் ஆபீஸ் ஸ்டாஃப் இவங்க கிட்ட ஒரு நாடக குரூப் இருந்துச்சு. இப்படி நாடகம் போடுறவங்களுக்கு பின்னால இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒய்ஜி மகேந்திரன் இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதியும் அவருடைய நண்பராக இருந்த பட்டு, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த நாடக ட்ரூப்புக்கு அந்த சமயத்துல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிராமா ட்ரூப் போட்ட காதலர் கண்கள் அப்படிங்கிற நாடகத்துக்கு தான் முதன் முதல்ல இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா யுனைடெட் அமெச்சர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாடக கம்பெனி, அதே ஒய்ஜி பார்த்தசாரதியும் பட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நாடகங்களுக்கெல்லாம் இசையமைக்கக்கூடிய, அந்த நாடகத்துல வரக்கூடிய பாட்டுகளுக்கெல்லாம் பாட்டு வரி எழுதி கொடுக்கறதுக்காகவும் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொடுக்கறதுக்காக பிரேயர் சாங் பாட வைக்கிறதுக்காக இப்படியாக வீரமணியும் சோமுவும் அந்த காலத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்களும் நாடக இசையில கால்பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக 1952 இருந்து 1970க்குள்ள கிட்டத்தட்ட 500 நாடகங்களுக்கு இவங்க கம்போஸ் பண்ணி பாட்டு பாடி இப்படி நாடகத்துறையில ரொம்ப பெருசா வளர்ந்துடுறாங்க. அப்பெல்லாம் இவங்க சங்கீத திறமைய இன்னமும் மெருகேத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தஞ்சை பாலு கிட்ட போய் டிராமா மியூசிக்கும் GS மணி கிட்ட போய் கர்நாடக சங்கீதத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே 1960களில் MS விஸ்வநாதன் சாருடைய அறிமுகமானது வீரமணிக்கு கிடைக்குது. வீரமணி MS
விஸ்வநாதன் சார் கூட சேர்ந்து நிறைய சினிமா பாட்டுகள் பாடுறதுக்கு அவருடைய லைட் மியூசிக் ட்ரூப்ல ஒரு முக்கியமான மெம்பர் ஆயிடுறாரு. அதே சமயத்துல அவருடைய அண்ணன் சோமு 1960களிலேயே ஐயப்பன் பாட்டு எழுதுறது, ஐயப்பன் பாட்டுகளுக்கு மியூசிக் போடுறது, கம்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பாடல்கள் லைன்லயே ஆரம்பத்துல இருந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் சினிமா பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தாலும், அந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த நாடகங்களுக்கெல்லாம் இசையமைச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும், வீரமணி சாமிக்கு எப்பவுமே கடவுள் பக்தி ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. காலையிலையும் மாலையிலையும் தவறாம கோயிலுக்கு போயிருவாரு. இப்படியாக காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயப்ப சாமி முதன் முதல்ல இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1957லயே சோமு, அதாவது வீரமணி சாமியுடைய அண்ணன் சோமு மட்டும் சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஆனா வீரமணி சாமி அந்த காலகட்டத்தில் ஐயப்ப சாமியை தரிசிக்க போகல. அவர் சினிமா பாடல்கள் பாடுறதுலையும் மெல்லிசை கச்சேரிகள் நடத்துறதுலையும் எம் எஸ் விஸ்வநாதன் சாருடைய மியூசிக் ட்ரூப்லயே அவர் ஒரு பெர்மனன்ட் ஆர்டிஸ்டாவே அந்த காலத்தில் இருந்திருக்காரு. சரி, எந்த ஒரு வழியில வந்து ஐயப்ப சாமி வீரமணி ஆட்கொண்டாரு, அவரை வச்சு இவ்வளவு அற்புதமான ஐயப்ப சாமி பாட்டுகளை எல்லாம் பாட வச்சாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த காலகட்டத்தில் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்திருக்கு. அந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோ. மெய்யப்ப செட்டியாருடைய அந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் மவுண்ட் ரோட்ல அந்த காலத்தில் இருந்திருக்கு. அவங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் கேசட் வர்றதுக்கு முன்னால ரெக்கார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிராமபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தாங்க. அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே நிறைய ஆல்பங்களை தயாரிச்சு வெளியிடக்கூடிய அந்த ஒரு வேலையையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாம் நிறைய பக்தி ஆல்பங்களை இந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அவங்களே உருவாக்கி வெளியிட ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கம்பெனியுடைய ஆர்டிஸ்டாக சீர்காழி கோவிந்தராஜன், டிஎம்எஸ், சூலமங்கலம் சிஸ்டர்ஸ், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா, எல் ஆர் ஈஸ்வரி, வாணி ஜெயராம், பி சுசிலா, எஸ் ஜானகி அம்மா, வீரமணி சோமு, இப்படி இவங்க அத்தனை பேருமே, இப்படி முக்கியமான அத்தனை பேருமே அந்த கம்பெனியுடைய ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு சீசனுக்கும், அதாவது ஆடி மாதம் வந்துட்டா அம்மன் பாட்டுகளை பாட வைக்கிறது, முருகப்பெருமானுக்கு திருவிழாக்கள் வரும்போது முருகப்பெருமானுடைய பாட்டுகளை பாட வைக்கிறது, இப்படி கம்பெனி ஆர்டிஸ்டுகள்லாம் இந்தந்த மாதங்கள் நீங்கள் இந்தந்த சாமிகளை பற்றி பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸில் இருந்த மேனேஜர் அவங்களுக்கு அந்த வேலைகளை பிரித்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா இந்த பாடகர்களுக்கு பாட்டு எழுதி கொடுக்கறதுக்கு நிறைய கவிஞர்களையும் அவங்க வேலைக்கு வச்சிருந்தாங்க. இப்படியாக நிறைய பக்தி ஆல்பங்களை இந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கம்பெனி வெளியிட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஒரு சமயத்தில் இந்த கார்த்திகை மாசத்துல அப்பத்தான் ஐயப்ப சாமி அப்படிங்கிற பேரானது கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அங்கங்க நிறைய ஐயப்ப சாமிகள் மாலை போட்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனாலுமே பட்டி தொட்டி எல்லாம் எல்லா கிராமத்திலையும் ஐயப்ப சாமியை தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இருந்தாலும் இப்படி ஒரு சாமி பிரபலமாகிட்டு இருக்காரு, அவர் மேல ஒரு ஆல்பத்தை போடணும் அப்படின்னு இந்த சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கம்பெனிக்காரங்க முடிவு பண்றாங்க. அதனால அந்த சமயத்துல சரஸ்வதி ஸ்டோர்ஸ் கம்பெனியுடைய மேனேஜரா இருந்தவர் மற்ற கம்பெனி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால வீரமணி கிட்டையும் சோமு கிட்டையும், நீங்க தான் ஐயப்ப சாமி மேல பாட்டு பாடணும், முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வீரமணி சாமி இதுக்கு முன்னால ஐயப்பனை பாக்குறதுக்கு சபரிமலைக்கு போனதே இல்லை, ஐயப்பனை பத்தி நிறைய விஷயங்களை அவருக்கு தெரியவும் தெரியாது. ஆனா சோமு சாமி 1957லயே முதன் முதல்ல சபரிமலைக்கு போயிட்டு வந்தாரு. இப்போ 1969 நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு முன்னாலேயே அவர் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்த்திருக்காரு, தொடர்ச்சியா ஐயப்பனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால ஐயப்ப சாமியை பத்தி எனக்கு நிறைய தகவல்கள் தெரியும் சொல்லிட்டு ஏற்கனவே அவர் ஒரு கவிஞராக, அவர் ஒரு பாட்டு எழுதக்கூடியவராக இருந்ததுனால ஐயப்ப சாமி மேல ஒரு பாட்டு எழுதணும்னா அதுக்கு தேவையான தகவல்கள், அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழிமுறைகள், விரத முறைகள், கோயிலுக்கு நடந்து போகக்கூடிய அந்த பாதைகள், இப்படி அத்தனை விஷயமுமே வீரமணி சாமியுடைய அண்ணன் சோமு சாமிக்கு ரொம்பவே அத்துப்படியா இருந்தது. அதனால அவர் பாட்டுகள் எழுத ஆரம்பிக்கிறாரு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல இருந்து அச்சங்கோயில் அரசே ஐயப்பனை காண வாருங்கள் இப்படின்னு நிறைய பாட்டுகள், அந்த காலகட்டத்தில் ஐயப்ப சாமியை பத்தி மக்களுக்கு தெரியாத எல்லா விஷயங்களையும் அந்த பாட்டு வரிகளாகவே அவர் அமைச்சு கொடுக்கிறாரு, அழகா கம்போஸ் பண்ணி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வீரமணி சாமி பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாட ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டானது இதுவரைக்கும் ஐயப்ப சாமியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்த மக்களுக்கெல்லாம் ஐயப்ப சாமியை பத்தி எடுத்து சொல்லுது. அந்த சாமியையும் போய் பார்க்கணும், அந்த காடுமலை வனாந்தரத்தை எல்லாம் தாண்டி போய் ஐயப்பனுடைய அருளை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த பக்தி வெள்ளத்தை மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்துது. அப்படியாக வீரமணி சாமியுடைய கெரியர்ல இந்த ஐயப்ப பக்தி பாடல்கள் ஒரு பெரிய பிரேக் கொடுக்குது. 1960களிலேயே பெருசா சினிமா பாடல்கள் பக்கத்துல இருந்து ஒதுங்கி மணிகண்ட பக்த சமிதியில போய் சோமு சேர்ந்துட்டாலும், 1969 வரைக்கும் இந்த ஐயப்ப சாமியுடைய பாட்டுகளை பாடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல கூட எம் எஸ் விஸ்வநாதன் சாருடைய மியூசிக் குரூப்ல தான் வீரமணி இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கப்புறமாக ஐயப்ப சாமியுடைய பாட்டுகளை பாடுறதுலையும் ஐயப்ப சாமியுடைய பஜனைகளுக்கு கச்சேரிகளுக்கு போறதுலையும் நம்ம வீரமணி சாமி ரொம்பவே பிஸி ஆயிடுறாரு. இப்படியாக கொஞ்ச நாட்கள் போகுது. நம்ம சென்னையில் ஐஐடிக்குள்ள ஒரு ஐயப்ப பஜனையானது
ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாட்டு பாடுறதுக்காக நம்ம வீரமணி சாமி போயிருக்காரு. அப்படி கச்சேரிக்கு போய் பள்ளி கட்டு சபரிமலைக்குன்னு அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஐயப்ப சாமி அருள் வந்த ஒரு சாமி வேகமா ஓடி வந்து மேடையில பாடிக்கிட்டு இருந்த நம்ம வீரமணி சாமியுடைய கண்ணத்துல பலார்னு ஒரு அற அரைஞ்சு அவரை மேடையிலிருந்து தள்ளி விட்டுறாரு. எல்லாருமே என்னடா திடீர்னு இப்படி வந்து ஒருத்தர் அடிச்சு போட்டாரு பாடகரன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்கு எல்லாரும் பாய பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல அவருக்குள்ள இருந்த அருளால யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியல. அவரு வீரமணி சாமியை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு, பாட்டு பாடினா மட்டும் போதுமாப்பா, மலைக்கு என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அந்த அருள் வந்து ஆடின சாமி மயங்கி போயிடுறாரு. ஆஹா, ஐயப்ப சாமியை பத்தி பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு இருக்கமே, அவரை நம்ம பார்க்கலையே அப்படின்னு ஐயப்ப சாமியை நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு 1971 முதன் முதலாக வீரமணி சாமி தன்னுடைய அண்ணனாக இருந்த சோமு கூடையும் நம்பியார் குருசாமி கூடையும் சேர்ந்து மாலை போட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி வீரமணி சாமி முதன் முதல்ல சபரிமலைக்கு போகும்போது அப்போ 10 பையனாக இருந்த வீரமணி ராஜுவையும் தன்னோட கூப்பிட்டு போயிருக்காரு. வீரமணி ராஜு யாருடைய பையன் சொல்லி பார்த்தோம்னா சோமு உடைய பையன், அதாவது வீரமணி ஐயாவுடைய அண்ணனுடைய பையன். இப்படித்தான் இன்னைக்கு தேதிக்கு 100 முறைக்கு மேல சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ண ஐயா வீரமணி ராஜுசாமி தன்னுடைய முதல் சபரிமலை பயணத்தை நம்பியார் குருசாமியோடையும் தன்னுடைய சித்தப்பா வீரமணி கூடையும் தன்னுடைய அப்பாவோடையும் சேர்ந்து தொடங்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா 1970-80 முழுக்க புகழுடைய உச்சத்துல இருந்தாரு வீரமணி சாமி. அவரும் சோமும் இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 6000 பர்ஃபார்மன்ஸ்க்கு மேல பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகள்ல எல்லாம் அந்த காலத்திலே போய் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்னர் முன்னால பாட்டு பாடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 1987 வருஷத்துல கலைமாமணி விருதை எம்ஜிஆர் ஐயா வீரமணி ஐயாவுக்கு கொடுக்கிறாரு. இப்படியாக காலங்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கும் போது 1990 வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல இவருடைய கடைசி கச்சேரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்குது. அதுக்கப்புறமா அக்டோபர் மாசம் 29 1990 அவருக்கு பிளட் கேன்சர் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதை அவங்க கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த 1990 வருஷத்துல இவ்வளவு வருஷமாக ஐயப்பனுடைய பாட்டுகளை பாடி வந்த வீரமணி ஐயா சாமி கிட்டே போய் சேர்ந்துறாரு. வீரமணி சாமி அவருடைய அண்ணன் சோமு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2000 மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியிருக்காங்க. 1500 ஆடியோ கேசட்டுகளை அந்த சமயத்திலே வெளியிட்டிருக்காங்க. இப்படி வீரமணி சாமி காலமாயிட்டதுக்கு அப்புறமா சில காலமாக சோமு எந்த ஒரு கச்சேரிகள்லையும் கலந்துக்கிறாம எந்த ஒரு பாட்டும் எழுதாம கொஞ்ச காலம் முடங்கி இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இசை பயணம் மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. 2003 ஜெயலலிதா அம்மா கையால இவருக்கு கலைமாமணி விருது, சோமுவுக்கும் கலைமாமணி விருது கிடைச்சிச்சு. இப்படி வீரமணி சோமுவுக்கு அடுத்தபடியா பக்தி பாடல்களை பாடுறதுக்காக ஐயப்ப பக்தியை வளர்க்கறதுக்காக வீரமணி ராஜு ஏகப்பட்ட பாடல்களை பாடி வராரு. வீரமணி ராஜுவுடைய மகன் அபிஷேக் ராஜுவும் இப்ப நிறைய கச்சேரிகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அபிஷேக் ராஜுவுடைய மகன் சின்ன பையன் அவருமே இப்ப நிறைய பாட்டுகளை பாட ஆரம்பிச்சிருக்காரு. வீரமணி சாமியுடைய மகன் வீரமணி கண்ணனும் அவங்க அப்பாவுடைய வழியில நிறைய ஐயப்ப பக்தி பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோவுடைய அடுத்த பாகத்துல வீரமணி ராஜு சாமியுடைய வாழ்க்கை வரலாறு பத்தியும் அவருக்கு ஐயப்பன் நிகழ்த்தின அற்புதங்கள், இந்த வீரமணி ஐயா கிட்ட இருந்து வீரமணி ராஜு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.